ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருவான்மியூர்ல இருக்கிற மருதீஸ்வரர் கோயிலில் தாங்க இருக்கோம் இந்த கோயில் கிட்டத்தட்ட பதினோராவது நூற்றாண்டுல கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க இது யாரால கட்டப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா சோழர்கள் தான் இத கட்டினாங்கன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயிலை வடிவமைக்கிறதுக்கும் எழுப்புறத்துக்கும் அகத்திய முனிவர் வந்து ஏகப்பட்ட மூலிகைகளை வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காருங்களாங்க அதனாலதான் இன்றைக்கும் பக்தர்கள் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு மருதீஸ்வரரை வழிபட்டா அவங்களுக்கு இருக்கிற உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனைலாம் எல்லாம் நம்பப்படுது அதை தாண்டி இன்னொரு ஒரு வரலாற்று குறிப்பு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல வந்து வால்மீகி அதாவது வால்மீகி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமாயண் ராமாயணத்தை எழுதின வால்மீகி வந்து இந்த கோயில்ல இருக்கிற மருதீஸ்வரரை வழிபடுவாருங்களாங்க அவர் இங்கே ரெகுலரா வழிபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு திருவால்மீகி நகர் அப்படின்ற பேர் வந்ததுன்னு சொல்றாங்க காலப்போக்குல அது திருவான்மியூர் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு ஆனா முன்னாடிலாம் இந்த இடத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரு நகர் தான் திருவான்மியூரா மாறப்பட்டதுன்னு சொல்லப்படுது அதாவது நம்ம எல்லாருக்குமே இப்ப தெரியுங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் திருவான்மியூர்னு சொல்லிட்டு திருவான்மியூர்ல இருந்து மகாபலிபுரம் பாண்டிச்சேரிய கனெக்ட் பண்ற ரோடு தான் ஈசிஆர் அதாவது ஈஸ்ட் கோஸ்ட் ரோடுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோழர்கள் காலத்துல இந்த கோயிலை கட்டும் போது இந்த ரோட்டுக்கு வேற ஒரு பேர் இருந்ததுங்களாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா வடகப் பெருவழி அப்படின்னு தான் அழைப்பாங்களாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கிங்டம வந்து ஒன்னா சேர்க்குற ரூட்டா வந்து இந்த வடகப் பெருவழிதான் அமைஞ்சுதான் அது என்னென்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூரையும் ஆந்திர பிரதேசையும் இந்த ரூட் வழியாதான் கனெக்ட் பண்ணி சோழர் வந்து பயணம் பண்ணுவாராம் அது மட்டும் இல்லாம இந்த கோயிலில் திருப்புற சுந்தரி அவங்களோட சன்னதி வந்து தனியா இருக்குங்க அது எப்ப கட்டப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் வந்து இந்த இடத்த ஆளும் போது அவர் அந்த கோயிலில் அவங்களோட சன்னதி அமைச்சாருன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் அமைக்கப்பட்ட இந்த சன்னதிகள் அது மட்டும் இந்த கோயிலோட ஆர்கிடெக்சர்லாம் வந்து எதை பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகி பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலை பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாம விற்பக்சேஸ்வரர்ன்ற கோயிலையும் பார்த்து அதில் இருக்கிற சில ஆர்கிடெக்ட் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம திருவிடந்தை இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்கிடெக்ட் அது மட்டும் இல்லாமல் அதுல இருக்கிற சில விஷயங்களை வந்து இன்ஸ்பயர் ஆகிதான் இந்த கோயிலில் வந்து செலுத்தியிருக்காங்கனோ இங்க இருக்கிற மக்கள் நம்ம சொல்லி கேள்விப்பட்டோம் இந்த கோயிலை பத்தி இன்னொரு விஷயம் என்ன பேசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து சோழர்களால மட்டும் அமைக்கப்படல இதுல பல்லவர்களோட பங்களிப்பும் இருக்குன்னு நம்ம சொல்லி கேள்விப்படுறோம் அதனால அதை வந்து ஆதாரபூர்வமா சொல்றதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குங்க ஒன்று வந்து ஈசிஆர்ல இருந்து வந்தீங்கன்னா நீங்க அந்த கோயிலோட நுழைவாயில் வழியா வந்துடலாம் இன்னொன்னு வந்து அந்த கோயிலில் மேற்கு தெப்பக்குளம் தெரு அப்படின்ற மாதிரி ஒரு தெரு அமைஞ்சிருக்கு அந்த வழியாகவும் வந்தீங்கன்னா நீங்க இந்த கோயில் உள்ள வந்துடலாம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வழிகள் இருக்கு அந்த அஞ்சு வழிகளுமே ஒன்று நீங்க ஈசியார்ல இருந்து வரும்போது உள்ள வரலாம் இல்லைன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மேற்கு தெப்பக்குளம் தெரு இருக்கு இல்லைங்களா அது வழியாகவும் உள்ள வந்துடலாம் இது எதுக்காக இப்படி அமைச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சோழர்கள் மற்றும் பல்லவர்களோட ஆட்சி தான் இந்த கோயிலை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டப்பட்டது அப்படின்றனால இந்த ரெண்டு வழிகள் வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது இந்த கோயில்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பெரிய தூண்கள் அமைச்சிருக்காங்க அதெல்லாம் அந்த காலத்துல சோழர்களும் பல்லவர்களும் ஆளும் போது கட்டினப்போ முப்பத்தி ஆறு பில்லர்கள் வந்து இந்த கோயில் அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில்ல வந்து ஒரு பெரிய தேவசிரியா மண்டபம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மண்டபம் இருக்குங்க அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா தினமும் சாயந்தரம் ஏழுலேருந்து எட்டரை வரைக்கும் சைவசித்தா அந்த லெக்சரெல்லாம் வந்து எடுக்கப்படுங்களாம் இப்போ கொரோனான்றனால அந்த மாதிரி லெக்சரர்ஸ் வந்து எதுவும் அவங்க கண்டெக்ட் பண்ணலை ஸோ அந்த கொரோனாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டரை மணிக்கு அந்த கோயில் ஈவினிங்கில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைவ சித்தாந்த லெக்சரில் வந்து நம்மளும் கலந்துக்கலாம் அவங்க சொல்கிற அறிவுரையை நம்மளும் கேட்டுக்கலாம் இங்க இருக்கிற சிவலிங்கம் வந்து சுயம்புன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகத்துக்கு அவங்க யூஸ் பண்ற பால் கூட சுத்தமான பசும்பால் தான் யூஸ் பண்றாங்கன்ற மாதிரி அங்க இருக்கிற மக்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் இப்போ இந்த கோயிலுக்கு நீங்க போகணுன்னு ஆசைப்பட்டீங்களா கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும் போகலாங்க இல்லைனா நீங்கள் வெளியூரில் இருந்தால் கூட சென்னையில் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஓன் வெஹிக்கிள் இருந்தால் கூட நீங்கள் ஈசிஆர் திருவான்மையூரில் வந்துட்டிங்கன்னா அந்த ஈசிஆர்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற ஸ்டேட்லேருந்து வரதா இருந்தால் நீங்கள் கோயம்பேடு வந்துட்டு நீங்கள் ஒரு கார் எடுத்துட்டு திருவான்மியூர் வந்துட்டீங்கன்னு வைங்க திருவான்மியூர்லேருந்து ஜஸ்ட்டு அந்த ஈசிஆர்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இந்த கோயிலுக்கு நீங்கள் திங்கட்கிழமை வர்றது வந்து ரொம்ப விசேஷங்க அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி நாள் அன்னைக்கு நீங்கள் போகிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த கோயில் அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலோட உட்புறம் வந்து ரொம்பவே அழகாக அமைச்சிருப்பாங்க ரொம்பவே ஸ்பேஷியஸா இருக்கும்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைஃப்ல ஏதாவது பிரச்சனை உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த கோயில் பௌர்ணமி நாளில் வந்து நீங்கள் விளக்கு போட்டிங்கன்னா இங்கே வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க உங்க உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் தீந்துரும்னு இங்கே நம்பப்படுது அதனால் நீங்கள் திருவான்மையூர் பக்கம் வர ஏதாவது வேலை இருந்தாலோ இல்லை அந்த கோயிலுக்கு வந்து பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இப்போ கொரோனான்றனால ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த கோயிலில் இருக்கு இருந்தாலும் நீங்க எல்லா சன்னதியும் போய் வழிபடுறதுக்கு அவங்க உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க ஸோ மறக்காம சென்னையில் இருந்தீங்கன்னா இந்த கோயில் ஒரு தடவை வந்து பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்பவும் அமைதியாக இருக்கும் ஒரு சிட்டியில் ஒரு பீச் பக்கத்துல ஒரு கோயில் அமைஞ்சிருக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு அற்புதமான விஷயம் ஸோ மறக்காம வந்து பாருங்க இது மாதிரி சில டூரிஸ்ட் பிளேசஸ் கோயில்களை பற்றின தகவல்கள் நம்ம சேனல்ல இனிமேல் ஒன் பை ஒன் வரும் ஸோ இது மாதிரி அப்டேட்ஸ் தெரியணும்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி